நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இப்படிதாங்க சூரியகுமார் யாதவ் யாரெல்லாம் இவரை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், சூரியகுமார் யாதவ் வந்து T20 நம்பர் ஒன் பேட்ஸ்மனா வந்து இருந்தாரு. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரிலங்க, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரீஸ் வந்து விளையாடும் போது ஒரு ரன்னு கூட எடுக்காம 3 மேட்சஸ்லயுமே வந்து கோல்டன் டக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் மேல அதிகமான விமர்சனங்களை வந்து வைக்க ஆரம்பிச்சு. என்னப்பா இனிமேல் சூரியகுமார் யாதவ் எல்லாம் எதுக்குமே லாய்க்கே இல்ல, வர நடைக்கடி போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு, இவரெல்லாம் நம்பி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவரை திட்டி தீக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சூரியகுமார் யாதவுக்கு ஓடியனாதான் ஆகாது, T20 நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அதெல்லாம் T20 வந்து அடிச்சு தூள் கலப்புவாருன்னு சொன்னாங்க. சரிப்பா IPL வந்து நல்லா பட்டை கலப்பாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்ல வந்து எப்படி வந்து சொதப்போறோம் அதே மாதிரி சொதப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சூரியகுமார் யாதவ் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை போய் இந்தியாவின் ஏபிடின்னு சொன்னீங்க, அதுன்னு சொன்னீங்க, இதுன்னு சொன்னீங்க, கடைசியில் பார்த்தீங்களா எப்படி சொதப்புறான்னு சொல்லிட்டு ரொம்பவே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இப்போ வந்து ஒவ்வொரு ஆட்டமே வந்து இருந்து வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா லாஸ்டாக விளாண்ட 6 மேட்சஸ்ல வந்து 4 மேட்சஸ் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காரு. அதுவும் குறிப்பாக நேற்று நடந்த RCB விசஸ் மும்பை மேட்ச் எல்லாம் 35 பால்ல 83 ரன் சும்மா 6-4 சொல்லிட்டு வெலாசி தள்ளி பழைய ஃபார்முக்கு சூரியகுமார் யாதவ் வந்துட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இதை விட அவர் இத்தனை நாள் பண்ணிட்டு வந்த மிஸ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து T20 தான் இப்ப ஆப்டான பர்சன், ஏன்னா இவர் வந்து அக்ரெசிவான பிளேயரா வந்திருக்காரு. ஆனா இப்ப விளையாடுற மேட்சஸ் எல்லாத்துலயுமே சூரியகுமார் யாதவ் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ்னு சொன்னாலே அவர் வந்து சுத்ததான்ப்பா வந்து செய்வாரு, அவர் ஒரு அக்ரெசிவான பிளேயரு, இவர்லாம் வந்து ஓடிஐ மற்ற மேட்சஸ்க்கெல்லாம் வந்து செட் ஆக மாட்டாரு, ஒன்லி T20 மட்டும்தான் வந்து செட் ஆவார், அது கூட வந்து எல்லா மேட்சஸும்லாம் வந்து இவர் விளையாடுற ஸ்டைல் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, இவர் வந்து லக்கில் தான் வந்து எல்லா மேட்சஸும் வந்து விளையாடுறான்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறாரு. வந்தவனே வந்து சும்மா 6 அடிக்கணும் 4 அடிக்கணும் அக்ரெசிவாக வந்து விளையாடணும்னு நினைக்காம வந்தவனே ஒரு 10-15 பால் வந்து பொறுமையாக நின்று நிதானமாக ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட ஸ்டைலில் அவரோட ஆட்டத்தை வந்து காமிக்க வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் பொறுமையாக விளையாண்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சூரியகுமார் யாதவ் வந்து T20 மட்டும்தான் வந்து ஆப்டா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உடைச்சு இவர் ஓடிஐக்கு கூட வந்து செட் ஆவாருப்பா, இந்த மாதிரி நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினா கண்டிப்பாக வந்து ஓடிஐக்கு கூட வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கரெக்டாக ஆப்டான ஒரு பேட்ஸ்மனாக வந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு இவரை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்து உடனே ஓடிஐ வேர்ல்டு கப் வரனால சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் வந்து நம்ம இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமாக வந்துருக்குங்க. பொறுத்து பார்க்கலாம் இனி வரப்போகிற மேட்சஸில் சூரியகுமார் யாதவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் நேற்று RCB விசஸ் மும்பை மேட்ச்ல ஒத்த மேட்ச்ல வந்து 2 மைல்களை வந்து சூரியகுமார் யாதவ் வந்து எட்டியிருக்காருங்க. ஏன்னா நேற்று ஒத்த மேட்ச்லே வந்து ஐபிஎல் ஒட்டுமொத்த ஐபிஎல் வந்து 100வது சிக்ஸை வந்து அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3000 ரன்ஸையும் வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஒரே கல்ல 2 மாங்க அப்படின்ற மாதிரி ஒரே மேட்ச்ல இந்த 2 சாதனையை வந்து சூரியகுமார் யாதவ் வந்து பண்ணியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சூரியகுமார் யாதவோட இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.